Hi friends, Selva Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நிறைய பேர் நோட்டிபிகேஷன் போகல அப்படினு சொல்லி சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க நோட்டிபிகேஷன் போகல. ப்ளஸ் வியூஸ் எப்படி ஓரளவுக்கு இன்கிரீஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா 100% உங்களுக்கு வியூஸ் போகிறதுக்கான ரீசனும் தெரிஞ்சிடும். எப்படி வியூஸ் போக வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லா யூடியூபர்ஸுக்குமே. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் டேகு கொடுத்து யூடியூப்பில் சர்ச் பண்ணால் நம்ம வீடியோ போய் காமிக்காததும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெரிய பெரிய யூடியூபர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் ஏ பாபிஸ் குக்கிங் அப்படிங்கிறது. இது ஒரு சூப்பரான ஒரு மினியேச்சர் குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லும். நிறைய சூப்பர் சூப்பரான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மினியேச்சர் கிச்சன் செட்டு அன்பாக்சிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு, இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பைஸியான ஃபுட்ஸு, இந்த மாதிரியெல்லாம் மினியேச்சர் குக்கிங்லேயே ஒரு நேச்சுரல் பிளேஸில் வச்சு குக் பண்ணி வீடியோக்கெல்லாம் மேக் பண்ணி போட்டுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு இல்லை மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலோட வீடியோக்களை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனலில் வீடியோக்கெல்லாம் போட்டு காமிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கூடவே ஆல் பட்டனே எழுதிக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து YT ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் என்ன ரீசன், ஏன்னா யூடியூப்லேருந்து துளி அளவு கூட ஒரு 2% பேருக்கு கூட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுப்புறதில்ல. இதை தான் பெரிய பெரிய யூடியூபர்ஸும் இப்போ ரீசெண்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. 2021 பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து 8வது மாதம் கூட வரப்போகுது, இது வரைக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது யாருக்குமே பர்ஃபெக்டாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னு மட்டும் அழுத்திட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக வீடியோ நம்ம அப்லோட் பண்ணவும் சப்ஸ்கிரைப்னு பட்டன் அழுத்துறவங்க எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஆனால் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தணும், அப்புறம் பெல் ஐக்கான் அழுத்தணும், அப்புறம் ஆல் பட்டன் அழுத்தணும், இவங்க எல்லாத்தையும் செஞ்சுருந்தாங்கன்னா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் போகும். அந்த நோட்டிஃபிகேஷன் பர்ஃபெக்டாக போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வியூஸ் எங்கேருந்து வரும் வராது. ஸோ ரெண்டு இடத்துல இருந்து தான் வியூஸு. ரெண்டாவது யூடியூப் சர்ச். நம்ம என்ன தான் டேகு, என்ன தான் டிஸ்கிரிப்ஷன், என்ன தான் போட்டாலும் நம்ம ஒரு கரெக்டான பர்ஃபெக்டான கண்டென்ட்டை கொடுத்துருந்தாலும் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம டைட்டிலேயே போட்டு நம்ம தேடினா கூட நம்ம வீடியோ காமிக்காது, வேறு வீடியோ தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு, ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ யூடியூப்பை பொறுத்தவரை 2021 நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமும் இருக்குது. அதே மாதிரி டேகு கொடுக்குற கீவேர்டு, நீ என்ன தான் கீவேர்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் யாரும் தேடுறப்ப போகிறதில்ல. அப்போ யூடியூப் சர்ச், யூடியூப்பில் சர்ச் பண்ணால் போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பேக் டு பேக் ஏகப்பட்ட வீடியோக்கள் ஒரே டைட்டிலையும் ஒரே கண்டென்ட்லையும் மாற்றி மாற்றி யூடியூப்பில் அப்லோட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது எத்தனை பேருக்கு நம்ம உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு மணி நேரத்தில் எத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதையும் சொல்கிறேன். அதிக வியூஸ் வரணும்னா ரெண்டே விஷயந்தான். ஒன்று, நீங்கள் வந்து ஷேர் பண்ணி எக்ஸ்டர்னல் சோர்ஸில் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரௌசிங் ஃபியூச்சர், அப்படி இல்லை அப்படின்னா சஜெஸ்டட் வீடியோ. இதில் இந்த மூணு விஷயத்துலையும் வர்ற மாதிரி உங்கள் வீடியோ மேக் பண்ணுங்கள். ப்ரௌசிங் ஃபியூச்சரில் வரணும்னா என்ன செய்யணும், அதில் நிறைய வியூஸ் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தம்ப்னெயில் அட்ராக்டிவாக இருக்கணும், டைட்டில் ஐ கேச்சிங் டைட்டிலாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயந்தான் இது வரைக்குமே உங்களுக்கு ஒரு 10 வியூஸ் வருதுன்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்தான் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கும் அப்படி தான், யாருக்குமே நோட்டிஃபிகேஷனே போகிறதில்ல. சேனல் ஆரம்பித்து ஒரு 1 இயர்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சேனலோட க்ரோத் ரொம்ப டல்லாக இருக்கும். நம்ம தான் தேடி தேடி நல்ல நல்ல கண்டென்ட்லாம் போட்டு அந்த சேனலை க்ரோத் பண்ணிக்கணும். ஓகே, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நோட்டிஃபிகேஷன் போகுது என்ன ஏதுன்னு. நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு போகுது அப்படிங்கிறதையும், மேபி ஒரு 50%க்கு மேலே நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா சேனலோட க்ரோத் வேறு லெவலில் இருக்கும், சடனாக க்ரோத் ஆகிடும். ஒரு 50% கீழே எல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. பர்டிகுலராக ஒவ்வொரு வீடியோவுக்குமே நீங்கள் பார்க்கணும். நீங்கள் டோட்டல் வீடியோவுக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. டோட்டல் வீடியோவுக்கும் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். பர்டிகுலராக ஒவ்வொரு வீடியோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். அடுத்த வீடியோ போடையில் எந்த டைமிங்கில் போட்டால் வந்து நோட்டிஃபிகேஷன் போகும் அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் YT ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. யூடியூப்பில் அனலைட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அங்கே YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. வாங்க நம்ம அனலிட்டிக்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா YT ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். YT ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ மோர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். வியூ மோர் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் ரீச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீச்சுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ரீச்சிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டிராஃபிக் சோர்ஸ் டைப்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்து யூடியூப்லேருந்து உங்களுக்கு ஒரு வியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, இதில் எனக்கு பாருங்கள் யூடியூப் சர்ச் தான் 43% இருக்குது. டேகெல்லாம் எதனால் யூடியூப் சர்ச் வந்து எனக்கு அதிக பர்சன்டேஜ் காமிக்குது அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 1000 வீடியோவுக்கு மேலே போட்டேன், 1100 வீடியோக்கிட்ட வரப்போகுது செல்வாட்டக்கில். அதனால் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணையில் அந்த வீடியோக்கள் போய் மாட்டுது. இதே ஒரு 40 வீடியோவோ 50 வீடியோவோ அந்த சேனலில் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ நோட்டிஃபிகேஷன்லாம் இது யூடியூப்பில் சர்ச் பண்ணையிலாம் வராது. ரெண்டாவது இடத்துல ப்ரௌசிங் ஃபியூச்சர், ப்ரௌஸ் ஃபியூச்சர், அதாவது யூடியூப்பை ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஹோம் பேஜ் வருது இல்லை, அதுதான் ப்ரௌஸ் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. யதார்த்தமாக ஒரு வீடியோவை காமிக்கிறதுல இதுக்கு உங்களுடைய தம்ப்னெயிலும் அட்ராக்ஷனாக இருக்கணும், டைட்டிலும் ஐ கேச்சிங்காக இருக்கணும், அப்போ தான் வந்து அதிகமாக காமிக்கும். இதில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% தான் நோட்டிஃபிகேஷனே போகுது. கடைசி 28 நாளையில் டோட்டல் வந்த வியூஸுக்கு 4.4% தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு. ஆனால் இதன் மூலமா இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு வந்து வீடியோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அதாவது ஐகார்டில் நிறையா வியூ 2%, 0.2% வந்து கிடச்சிருக்கு. ஷார்ட்ஸில் 2.2% கிடச்சிருக்கு வியூஸு. எண்ட் ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் இதுக்கு தான் நிறைய பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். எல்லா வீடியோவுக்குமே எண்ட் ஸ்க்ரீன் வைக்கணும், எல்லா வீடியோவுக்குமே வந்து ஐகார்டு வைக்கணும். எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 தான். எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதிகமாகாத வரைக்கும் நம்ம சேனலுக்கு நல்லது. எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதிகமானிச்சு அப்படின்னா மானிடேஷன் டிசேபிள் ஆகிரும், மானிடேஷன் கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதிலையே வந்து லாஸ்ட்டு 28 days அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டு 60 minutes அப்படின்னு கூட வச்சுக்கலாம். லாஸ்ட்டு 60 minutesில் நான் வந்து இன்னும் வீடியோ அப்லோடு பண்ணலை. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க வீடியோ தான் அப்லோடு பண்ணணும். நீங்கள் வீடியோ அப்லோடு பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து லாஸ்ட்டு 60 minutes அப்படின்னு வச்சு பாருங்கள், உங்களுக்கு எத்தனை நோட்டிஃபிகேஷன் போயிருக்குன்னு கடைசி ஒரு அரை மணி நேரத்திலே தெரிஞ்சு போயிடும். அரை மணி நேரம் கழித்து இதை பார்த்தீங்க அப்படின்னாலே எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறது, எத்தனை பர்சன்டேஜ் போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டாப் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்ன்னு இருக்குது, இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் 55% கிடச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் நம்ம செல்வாடெக் வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில், வாட்ஸ்அப்பில், கூகுள் சர்ச்சில், கூகுள் சர்ச்சிலலாம் எனக்கு 9% கிடச்சிருக்கு. கூகுள் டேக் கொடுக்குற டேக்கில் வந்து கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கூகுளில் யாராவது சர்ச் பண்ணாங்கனாலும் நம்மளுடைய வீடியோக்கள் கொண்டு போய் காமிக்கும். அதுக்கப்புறம் டெலிகிராமில் ஒரு 4%, நான் ஆனால் எதுலேயுமே ஷேர் பண்ணதில்லை. ஃபேஸ்புக்கிலேருந்து ஒரு 0.2% வந்திருக்கு, யாகுவில் வந்திருக்கு, க்ரியேட்டர் ஸ்டுடியோவில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லேருந்து இதெல்லாம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். வாட்ஸ்அப்பில் தான் 55% இருக்குது. உங்களுடைய எக்ஸ்டர்னல் சோர்ஸை செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த டிராஃபிக் சோர்ஸ் டைப்ஸ் அப்படிங்கிற இடத்துல. இந்த எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது எனக்கு 1% தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல்ங்கிறது மேலே அதிகமாக இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு மானிடேஷன் டிசேபிள் ஆகிரும், அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாகவே நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நண்பர்கள்லாம் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மானிடேஷன் டிசேபிள் ஆகிரும், அப்புறம் ரீஅப்பீல் பண்ணணும். ஓகேங்களா? அது என்னென்னு வரும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதிகமாகிருச்சு அப்படின்னா கிளிக் பைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மானிடேஷன் டிசேபிள் ஆகும். அதிகமாக கொண்டு போய் ஒரு இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி வீடியோவை பார்க்க வைக்கிறது, அதுதான் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஒரு தெளிவான பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி. வாழ்க தமிழ்.